தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சார்பாக இந்த பொதுக்குழுவில் பொதுக்குழு பயனுள்ளதாக அமைய வேண்டும், இமாம்களுக்கும் சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அறுசுவை கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஆறு பெரும் உலமாக்கள் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்வார்கள். கேட்கக்கூடியவர்கள் அனைவருமே உலமாக்கள் என்பதால் ரொம்ப ஆழமாக இல்லாமல் அவர்கள் சுருக்கமாக சொல்வார்கள். அதை நாம் புரிந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பேசப்படுகின்ற இந்த அறுசுவை கருத்தரங்கம் கருத்துக்கத்தினுடைய பேசப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அவைகளை தொகுத்து புத்தகமாக இமாம்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு ஆசை இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இருக்குமானால் கண்டிப்பாக நாம் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு விடுவோம். இந்த கருத்தரங்குடைய தலைப்பு வந்து மகல்லா மேம்பாடு. மகல்லா மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் முக்கியமாக அந்த நிர்வாகம், அந்த மகல்லாவுடைய நிர்வாகங்கள் அதற்கு முக்கியமாக முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் நடைமுறை அதுதான். ஆனால் சாத்தியம் என்னவென்றால் அப்படி நடைபெறுவது இல்லை. எனவே காலப்போக்கில் பொறுப்புக்கு வந்தோம், ஏதோ நம்மளால் சமாளிச்சுட்டு கட காலத்தை கடத்தலாம் என்பதான கருத்துக்கள் தான் இருக்க தவிர, ஒரு சில நிர்வாகத்தை தவிர மற்ற இடங்களில் மகல்லாவை மேம்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் எந்த செயல்பாடுகளும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த விஷயத்தை இமாம்கள் கையில் எடுப்பதுதான் சால சிறந்தது. நாம் சும்மா பயன் செய்தோம், மக்களுக்கு உபதேசித்தோம், இப்படி நடக்க வேண்டும் என்பதாக சொன்னோம் என்பதோடு இல்லாமல் இமாம்கள் அதை கையில் எடுத்து ஒரு மகல்லா முன்னேற்றம் பெறுவதற்கு, மேம்பாடு அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை வெறும் ஜும்மா பயோனோடு நிறுத்திக் கொள்ளாமல் நாமும் களத்தில் இறங்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். கால சூழலையும் அப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் இமாம்கள் இது விஷயத்தை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கிய மகல்லா மேம்பாடு அடைவதற்கான தேவையான ஒரு ஆறு கருத்துக்கள் இங்கே தலைப்பாக கொடுக்கப்பட்டு ஆறு பேர் மூலமாக்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய ஆன்மீக ஆசானாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய மௌலவி ஹாஜி எம் அப்துல் மாலிக் அசாதி அசத் அவர்கள், நூர் இஸ்லாம் அரபிக்கனுடைய பேராசிரியர் அவர்கள், முதலில் ஆன்மீகம் என்கிற தலைப்பில் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே வைக்க முன்வருமாறு அழைக்கிறேன். அதற்கு முன்னர் ஆன்மீகம் என்றாலே இன்றைக்கு அது ஒரு கேலி பொருளாக பார்க்கப்பட்டுவிட்டது. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆன்மீகம் என்றால் அந்த வார்த்தைக்கு நல்ல மதிப்பு இருந்தது. ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி இறைவனை நெருங்குகின்ற வகையில் உண்டான ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளாக விளங்குவது ஆன்மீகம். சுருக்கமாக தலைவி சொல்லிவிடுவேன். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களிடம் அவர்கள் ஒரு நாள், அவர்களுக்கு ஒரு சந்தேகம், ஷரியத் தரீக்கத் மாரிஃபா இவைகள் எல்லாம் இந்த ஆன்மீக விஷயங்கள் எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதற்காக சில மார்க்க விற்பனர்களை அழைத்து வைத்து எல்லோரிடம் கருத்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவரவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இருந்தாலும் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அது சரியாக முழுமையாக தக்கென்று புரியவில்லை. யோசித்தே கொண்டு யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். கூட்டம் மாடியில் நடந்து கொண்டிருந்தது. மாடியில் இருக்கின்ற போது வெளியில் ஒரு பெரியார் நடந்து கொண்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. அவருடைய மனத்தில் ஒரு பொறி தட்டியது. இவரிடம் கேட்டால் நமக்கு தேவையான விஷயம் கிடைக்குமோ என்பதாக நினைத்து உடனடியாக நாம் கீழே இறங்கி நம் ஆட்களை கீழே இறங்கி சென்று அவரை அழைப்பதற்கு முன்னர் கடந்து சென்று விடுவார். எனவே டக்குனாக உடனே அவரை அழைத்து வார்கள் என்பதாக மேலிருந்து ஒரு துண்டு சீட்டை ஒரு தொட்டிலில் வைத்து கீழே இறக்கி அவரிடத்தில் அனுப்பப்பட்டது. அதை பார்த்ததும் அவர் அந்த தொட்டியில் ஏறினார். அந்த பெரியவர் தொட்டிலில் ஏற்றி மேலே அழைத்து வரப்பட்டு விட்டார். அவரிடம் நிச்சயம் சொல்லப்பட்டது ஆன்மீகத்தை பற்றி, மாரிஃபாவை பற்றி சுருக்கமான விளக்கங்கள் வேண்டும் என்பதாக கேட்டபோது அவர் சொன்னார், இது பிரமாதமான விஷயமா? நீங்கள் என்னை அழைப்பதற்காக மாடியிலிருந்து படிப்படியாக கீழே இறங்கி வந்து, அல்லது நான் மேலே வருவதற்காக படிப்படியாக மேலே வந்து உங்களை அடைவது சரியல். ஆனால் இப்பொழுது தொட்டிலை இறக்கி நேரடியாக என்னை அழைத்தீர்களே, இதான் மாறி நேரடியாக அல்லாஹ்வை இறைவனை அடைவது. எனவே இதில் ஒன்றும் பெரிய சர்ச்சைகள் தேவையில்லை. மாரிஃபா என்பது ஆன்மீகம் என்பதுதான் என்பதாக அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு ஆன்மீகம் என்றால் எப்படி, அதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், மஹல்லாவின் மக்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதான விஷயங்களை நம்முடைய ஆசிரியர் பிறந்தவர் அவர்களை கருத்து சொல்லுமாறு அழைக்கிறேன்.